திருச்சி பிஷப் ஹீபர் கல்லூரியில் கல்லூரிகளுக்கு இடையேயான மேலாண்மை திறன் போட்டி நடைபெற்றது. பிஷப் ஹீபர் கல்லூரியில் பிபிஏ மற்றும் பிகாம் துறை சார்பாக டைரோ எனப்படும் கல்லூரி மாணவர்களுக்கு இடையேயான மேலாண்மை திறன் போட்டி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் பால் தயாபரன் தலைமை தாங்கினார். துறை தலைவர் மைக்கேல் டேவிட் பிரேம்குமார் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக பி வி ரமணா கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். இந்த நிகழ்வில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டைரோ வணிக வினாடி வினா, வணிக திட்டம், சுவரொட்டி வடிவமைப்பு மற்றும் அட்ஸாப் மொத்தம் 5 போட்டிகள் நடைபெற்றது. இதில் தமிழகத்தை சேர்ந்த 19 கல்லூரிகளிலிருந்து 200 மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். டைரோ 2023 அப்படின்ற ஒரு இன்டர் காலேஜ் காம்படிஷன் நடக்குது. இந்த காம்படிஷனில் வந்து பிபிஏ பசங்க ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எல்லாம் கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி பிகாம் பிபிஏ பிள்ளைங்க திருச்சி டிஸ்ட்ரிக்ட்டு ப்ளஸ் சரௌண்டிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து மதுரையிலேருந்துலாம் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 19 காலேஜு, ஒரு 250 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங். எங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பிஸ்னஸ் போட்டி, எப்படி அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படி கற்றுக்கலாம் அப்படின்றத இது மூலயமா நான் வலியுறுத்துகிறோம்.